हेलो फ्रेंड्स, स्किन केयर कंटिन्यूएशन इन द ब्लॉग ले इरुको एंड इन द टॉपिक रोम्बा यूज़फुला इरुंदिरुकुम नेनैक्किरेन। सो इदे माद्री नरेये इंटरेस्टिंग टॉपिक्सोड नम्ब व्लॉग ला पाकलाम। कीप वाचिंग एंड सपोर्ट मी। हैव अ गुड डे। என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டோனரை யூஸ் பண்ணுறோம். அந்த டோனரை வந்து எப்போவுமே வந்து ஒரு பிராண்டட் டோனராக சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நிறைய டோனரில் வந்து ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதை வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சீக்கிரமாக டேமேஜ் பண்ணிடுது. ஸோ டோனர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எப்போவுமே பேஸ். அதனால் டோனரை மட்டும் எப்போவுமே நல்ல டோனராக சூஸ் பண்ணிக்கோங்க. டோனர் பார்த்தீங்கன்னா, இப்போ டோனர் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் இருக்க போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். அந்த போர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம டோனரை யூஸ் பண்ணுறோம். ஸோ டோனரை மட்டும் எப்போவுமே பிராண்டட் டோனராக யூஸ் பண்ணிக்கோங்க. 12 பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெயிலில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு கிளாத்தை வச்சியோ கவர் பண்ணி தான் நம்ம வெளில போகணும். இப்போ நம்ம அப்படியே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின்ல யூவி ரேஸ் பட்டு நம்மளோட ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஃபேஸை வந்து கவர் பண்ணிட்டு போங்க. வெயிலில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் வந்து சீக்கிரமாக டேமேஜே ஆகாது. 13th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கடலை மாவு நம்ம யூஸ் பண்ணுவோம். கடலை மாவு யூஸ் பண்ணும்போது ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணாதுங்க. ஆயிலி ஸ்கின் இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஆயிலி ஸ்கின் கூட கடலை மாவை டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்க. அது கூட வந்து பாலோ இல்லை தயிரோ மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃபேஸோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. இல்லைனா வந்து கடலை மாவு அப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேஸோட ஸ்கின் வந்து ட்ரைனஸ் அதிகமாக கொடுக்கும். ஸோ வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. 15th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்க்ரப் பண்ணணும் ஃபேஸை. ஃபேஸை வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம ஃபேஸை வந்து ரொம்ப கிளியராக காமிக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்க்ரப்பர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ஸ்க்ரப்பர் இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்கும், எக்ஸ்ப்ளோயேட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த மைல்டு ஸ்க்ரப்னால அந்தளவுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாது. மீடியம் ஸ்க்ரப்பை வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் கூட வர ஸ்க்ரப்பெல்லாம் தேவையில்லை, ஸ்க்ரப்புன்னு தனியாக இருக்கும், அந்த ஸ்க்ரப் வாங்கிக்கோங்க. ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 டேஸ் ஒன்ஸோ யூஸ் பண்ணுங்கள். டெய்லி அவாய்ட் பண்ணுங்கள். டெய்லி ஸ்க்ரப் போட்டிங்கன்னா ஸ்கின் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 டேஸ் ஒன்ஸோ ஸ்க்ரப் பண்ணுங்கள் ஃபேஸை. 16th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஃப்ளேவர்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபேஸ் வாஷோ அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ளேவர்ஸ் அதிகம்னா இப்போ வந்து பர்ஃப்யூம் அதிகமாக, அந்த வாசனை அதிகமாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபேஸ் வாஷை ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல். அதெல்லாமே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ ஃப்ளேவர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற அந்த ஃபேஸ் வாஷை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. 17th பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னதான் நீங்கள் ஃபேஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, ஃபேஸ் பேக்கு, ஃபேஷியல் அப்படின்னு பண்ணாலுமே நீங்கள் எடுத்துக்கிற இன்டேக், ஐ மீன் இன்டர்னலாக நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜ்ஜீஸு அந்த மாதிரி நியூட்ரிஷியஸ் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களோட ஃபேஸை வந்து இன்னும் க்ளோவாக கொடுக்கும். அண்ட் ஆயிலி ஃபுட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஆயிலி ஃபுட்ஸால் தான் உங்களுக்கு ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் அதெல்லாம் வர சான்சஸ் இருக்குது. நம்மளோட பாடியை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாலே நம்ம ஃபேஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ளோனஸ் கிடைக்கும். 18th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வாட்டர் இன்டேக், ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். வாட்டர் நம்ம எவ்வளோ குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஃபேஸ் வந்து க்ளோனஸ் கொடுக்கும். வாட்டர் இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிட்டு நம்ம பாடியை வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுக்கும். 19th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற ப்ராடக்ட், நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து நான் கமண்டோஜெனிக் ப்ராடக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. நார்மலாக நம்ம ப்ராடக்ட்டில் எல்லாமே டெர்மடாலஜி டெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை இருக்கும், அதை பார்த்துட்டு வாங்குங்க. இப்போ கமண்டோஜெனிக், நான் கமண்டோஜெனிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கமண்டோஜெனிக்னா அதோட ஸ்கேல் வந்து 0 to 5 வரதாக இருக்கும். நமக்கு 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். அது வந்து ஸ்கேல் அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற அந்த போர்ஸ்லாம் போய் கிளாக் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக நிறைய பிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ராடக்டை பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் கம்படோஜெனிக் ப்ராடக்டாக இருந்தால் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள்.
20th point என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோகனட் oil வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு அது வந்து மாய்ஸ்சரைசர் கொடுக்கும் அப்படினு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டு நைட் தூங்குறாங்க சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க கோகனட் oil is highly comedogenic சோ உங்களோட ஃபேஸ்ல வந்து போல்ஸ்லாம் clog பண்ணி விட்டுடுச்சு அப்படினா உங்களுக்கு pimple வர ஆரம்பிச்சோ ஃபேஸோட ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க கோகனட் oil அப்ளை பண்ணுங்க கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு அப்புறமா போய் தூங்க போயிருங்க அதனால கோகனட் oil நைட் ஃபுல்லா வச்சுக்காதீங்க அது வந்து உங்க ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணிடும் நிறைய பேர் வந்து ஃபேஸ்க்கு ஆல்மண்ட் oil ஆலிவ் oil அதெல்லாம் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு எனக்கு நான் வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணிருக்கேன் இவ்வளவு நாள் அப்ளை பண்ணேன் எனக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியல எனக்கு pimples தான் அதிகமாகுது அப்படினு சொல்றாங்க அது வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்ல இருக்குறதெல்லாம் கண்டிப்பா வாங்காதீங்க எதுக்காக அப்படினா இப்ப ஆல்மண்ட் oil அப்படினா இவ்ளோ ஒரு பாட்டிலே வந்து 50 ரூபீஸ்க்கு அப்படிலாம் கொடுக்கறாங்க நமக்கு இவ்ளோ ஆல்மண்ட் வந்து நம்ம இது பண்ணாலே நமக்கு கொஞ்சோண்டு oil தான் கிடைக்கும் அது எப்படிங்க அவ்வளவு சீப்பா நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அதனால எந்த ப்ராடக்ட் வாங்குனாலும் நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டா வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்பதான் உங்க ஸ்கின்க்கு வந்து அதெல்லாம் சிம்ட் ஆகும் கண்டிப்பா வந்து சீப்பஸ்ட் ரேட்ல இருக்குற அந்த ப்ராடக்ட் எல்லாம் கண்டிப்பா வாங்காதீங்க யூஸ் பண்ணாதீங்க நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும் வந்து நம்ம பேசிக்கா ஸ்கின் கேரோட ரூட்டீன்ஸ் நம்ம பார்த்தோம் இது நம்ம ডেইলি லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள தான் கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க அண்ட் எதையுமே வந்து சீக்கிரமா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது கொஞ்ச நாள் நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணாதான் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்து பெஸ்டா கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம எல்லாமே பார்த்துக்கிறது பேசிக்ஸ் தான் அண்ட் இதோட டெப்தா நம்ம பார்க்கணும் அப்படினா அடுத்த வீடியோல கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் மேக்கப்லாம் எதுவும் போடல வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போட்டுருக்கேன் அண்ட் ஐலைனர் போட்டுருக்கேன் அவ்வளவுதான் அப்புறம் வந்து நான் லிப்ஸ்டிக் கூட போடவே இல்லை ஜஸ்ட் கிளாஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன் அது கூட மைல்ட தான் இருக்கும் பெருசா எதுவும் தெரியல பிகாஸ் நான் வந்து ஸ்கின் கேர் ரூட்டீன்ஸை பத்தி பேசுறேன் அப்படின்னா மேக்கப் போட்டிருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் லுக்ல நான் இந்த வீடியோ கொடுக்குறேன் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வந்து என்னோட வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் என்னோட அப்டேட்ஸ் உங்களை நோட்டிபிகேஷன் வந்து சேரும் தேங்க்யூ